ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மெத்தட்ல மோர் குழம்பு செஞ்சா தெரியவே தெரியாது, ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா காய்கறிகளும் ஃபர்ஸ்டே இதில் வேக வச்சிடுறோம். ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் மோர் குழம்புக்கு சவு சவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணா பூசணிக்காய், வெள்ளரிக்காய், தண்ணிக்காய் எதை வேணா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா காய்கறிகளை நல்லா வேகணும், சவு சவு நல்லா வேகணும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னென்னன்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் துவர்தால், ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸு, 6லேருந்து 7 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். காய்கறி வெந்ததுக்கப்புறமா இந்த ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோமில்ல, இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த பேஸ்ட்டும் நல்லா வெந்துடணும். இது இது வேகிறதா ரொம்ப முக்கியம். நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்க. நம்ம போட்டிருக்க பச்சை அரிசி, துவரம்பருப்பு எல்லாம் வெந்துடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி வச்சு நல்லா ஆற வைக்கணும். ஒரு மிதமான சூடில் இருக்கும்போது தயிர் வந்துட்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் மோர் குழம்பு. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி தான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ மோர் குழம்புல கலந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தெரியவே தெரியாது இந்த மெத்தடில் வந்து மோர் குழம்பு செஞ்சீங்கன்னா. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சு தாளித்து இறக்கிட வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காய வடகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து இறக்கிட வேண்டியதான். இந்த மோர் குழம்பு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ மோர் குழம்பு தயார்.